தமிழின் நம்பர் ஒன் அரசியல் ஊடகமான ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்முடைய வீரப்பன் பற்றிய நினைவுகளை பகிர்ந்து கொள்வதற்காக வீரப்பனின் கூட்டாளி முகில் அவர்கள் நம்ம இணைந்துள்ளார். வணக்கம் முகில் சார். வணக்கம். ரெண்டு நாட்களுக்கு பிறகு சந்திக்கிறோம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மகிழ்ச்சி. இன்னைக்கு நாம் எதை பத்தி பேச போறோம்னா, வீரப்பன் குழுவுக்கும் பல்வேறு ஆயுத குழுவுக்குமான உறவுகள் எப்படி உருவானது, அதை பத்தி தான் இன்னைக்கு நாம பேச போறோம். நீங்க வந்து தமிழ் தேசிய மீட்சிப் படையை சார்ந்தவர். தமிழ் தேசிய மீட்சிப் படை என்பது புலிகள் இயக்கத்தின் தலைவர் பிரபாகரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட இயக்கம். பிரபாகரன் என்ன காரணத்துக்காக தமிழ் தேசிய மீட்சிப் படையை உருவாக்குனாரு? ஈழத்துல உருவாக்கப்பட்ட இயக்கம் அது. ஸோ ஈழத்துல என்ன மாதிரியான பயிற்சிகள் வந்து புலிகள் உங்களுக்கு கொடுத்தாங்க? குறிப்பா தமிழகத்துல என்ன மாதிரியான வேலைகளை விடுதலை புலிகளுக்காக நீங்க செஞ்சு கொடுத்தீங்க, அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். கட்டுமரம் கடலில் கூட கரும்புலியா மாறிடுமே, காந்தல் மலர் வாசம் கூட நச்சு குப்பி மாட்டிடுமே, பனைமர கூட்டமெல்லாம் படை திரட்டி போர் செய்யுமே, பசுமை வயல் பரப்பெல்லாம் பங்கர்குழி அமைத்திடுமே, என் பிரபாகரன் நடந்து வந்தால் கடல் கூட கைவிட்டுமே என்கிற எனது கவி வரிகளுக்கு ஏற்ப 1990களில் தமிழ் தேசிய மீட்பு படை உருவாக்கப்பட்டது. அந்த இயக்கம் மக்கள் இயக்கமாக, தமிழீழ மக்களுக்காக உதவி செய்கிற இயக்கமாக, தமிழீழத்தில் போராடி கொண்டிருக்கிற தமிழ் தேசிய இராணுவமான விடுதலை புலிகளுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய இயக்கமாக இது வலுப்பெற வேண்டும் என்று நினைத்த மதிப்பிற்குரிய மேதகு பிரபாகரன் அவர்கள் இந்த படையை உருவாக்கினார். இந்த படை தமிழ் தேசிய நாட்டிற்கும் தேவை, தமிழர் நாட்டுக்கும் தேவை என்று அவர் கருதிய காரணத்தால் 1991 மிகப்பெரிய சம்பவங்களுக்கு பிறகு தமிழீழ தேசிய இராணுவமாக இருக்கக்கூடிய விடுதலை புலிகள் அமைப்பும் தமிழ்நாட்டு தேசிய இராணுவமாக உருப்பெற்று வந்திருக்கிற தமிழ் தேசிய மீட்சி படையும் இந்திய அரசால் தடை செய்யப்படுகிறது. அதற்கு பிறகு அதில் இருந்த என் போன்ற போராளிகள், மதிப்பிற்குரிய தமிழ் தேசிய தளபதிகளாக இன்றும் தமிழ்நாட்டில் இயற்கை ஆர்வலராக விளங்கிக் கொண்டிருக்கிற புதுக்கோட்டை மணிகண்டன் அவர்களும், சீலையம்பட்டி ராஜாராம் அவர்களும், ஜேபி என்கிற ஜெயப்பிரகாஷ் என்கிற பாபு அவர்களும், புதுக்கோட்டை சரவணன் அவர்களும், வடகாடு சுப்பிரமணியன் போன்ற தோழர்களும், மாபெரும் திராவிட போராளியாக இருந்து தமிழ் தேசிய போராளியாக மாறிய கிருஷ்ணமூர்த்தி ஐயா போன்றவர்களும் தமிழீழத்திலே நடந்த யுத்த களத்தில் நேரடியாக களத்தை சந்தித்தவர்கள். சரி, அந்த களத்திலே சொல்ல முடியாத அனுபவங்களை அவர்கள் அடைந்தார்கள். ஆயுத பயிற்சி என்பது புலிகளால் உருவாக்கப்பட்ட அடிப்படை கட்டமைப்பு ஆயுத பயிற்சிகளை அனைவரும் ஏற்றுக்கொண்டு தமிழீழத்திற்காக தன்னையே ஒப்படைத்துக் கொண்ட மாபெரும் புரட்சியாளர்கள். சரி, வேதனைகளும் இழப்புகளும் வறுமையானால் அது நம் வாழ்வின் மேன்மைக்கான பாடங்களாக்குவோம் என்று சொன்ன அருந்ததராயினுடைய கூற்றுப்படி தமிழ் தேசிய விடுதலை புலிகளுக்கும் தமிழ் தேசிய மீட்சி படைக்கும் இந்தியாவிலே மிகப்பெரிய ஒரு வேதனைகளும் சோதனைகளும் நடந்த காலகட்டம் அது. ஒரு முறை வந்து 1995 நான் கல்லூரி மாணவராக இருக்கிற போது அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் தலைமையில் பல்வேறு குழுக்கள், அந்த அமைப்பை சார்ந்த பல்வேறு குழுக்களை பிரிக்கப்படுகிறது. தமிழ் தேசிய மீட்சி படை பிரிக்கப்படுது. பிரிக்கப்படுது. அந்த குழு என்ன செய்யணும்னா, ஒரு ஆள் செய்கிற வேலை இன்னொரு ஆளுக்கு தெரியக்கூடாது, அந்த ஆள் இவரோட தொடர்பு இருக்கக்கூடாது, ஆனால் பேசிக்கொள்வோம், வேலை திட்டங்கள் என்ன என்பதை பகிர்ந்து கொள்ள மாட்டோம். சரி, ஆக இப்படியான வேலைகளை தமிழ்நாட்டில் நாங்கள் மிக அதிபயங்கரமாக அத்தியாவசிய பொருட்களையும் ஆயுத தளவாடங்களையும் தமிழீழ தேசியத்திற்கு நாங்கள் அனுப்புகிற பெரும் பங்கை தமிழீழ தேசிய தலைவர் பிரபாகரனால் உருவாக்கப்பட்ட இந்த அமைப்பு கடுமையாக வேலை செய்கிறது. அதன் அடிப்படையில் தான் 1995 ஆகஸ்ட் 14 நள்ளிரவில் வேலூர் சிறையிலிருந்து தகர்ப்பறிப்பு போராட்டம் நடைபெற்றது. 48 விடுதலை புலிகள் தப்பித்து வந்தார்கள். அவர்கள் அனைவரும் புதுக்கோட்டையிலே தங்க வைக்கப்பட்டார்கள். அன்றைய காலகட்டங்கள் பேருதவியாக இருந்த இந்த மண்ணின் மாபெரும் மகத்தான மனிதர் அண்ணன் புதுக்கோட்டை பாவாணன் அவர்களும், அண்ணன் புதுக்கோட்டை கே எம் செரிப்பு அவர்களும், ஆவுடையார் கோயில் ராமநாதன் அவர்களும், சிவகங்கை மறுமலர்ச்சி திமுக மாவட்ட செயலாளராக இருக்கிற அண்ணன் புலவர் சே செவந்தியப்பன் போன்றவர்களும் இந்த களப்பணியிலே பெரு உதவியாக பங்காற்றியவர்கள். இந்த 46 பேர் அனுப்பியதில் உங்களுடைய பங்கு மிகப்பெரிய பங்கு. பெரிய பங்கு. சரி, ஸோ எப்படி அனுப்புனாங்க? கள்ளத்துணி வழியா இலங்கைக்கு போனாங்களா எப்படி? ஆமாம், இப்போ கடவுச்சிட்டு அடுத்து போக முடியும். கள்ளத்துணி மூலமாகத்தான், கள்ளத்துணின்னு சொல்லிட முடியாது. இயல்பாக தமிழ்நாட்டிற்கும் தமிழினத்திற்கும் ஒரு நெருங்கிய தொப்புள் கொடி உறவு இருக்கு. சரி, அந்த உறவிலே நாங்கள் எங்கள் பயணத்தை மேற்கொண்டோம். இதில் கள்ள தொடர்பு கள்ளத்துணி என்பதெல்லாம் கிடையாது. ஆகையால் அந்த பணியிலே நாங்கள் தீவிரமாக களப்பணியாற்றி நாங்கள் மக்கள் போராட்டமாக இது உருவெடுத்தது. அன்றைக்கு இந்த மாபெரும் மகத்தான மனிதர்கள் தமிழ் தேசிய மீட்சிப் படைக்கு பேருதவியாக இருந்தார்கள். அவர்கள் கொடுத்த உற்சாகமும் நம்பிக்கையும் தான்
தமிழ் தேசிய அரசியலை அடக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ஆதரவாக இந்த களத்தை நாங்கள் சந்திக்க வேண்டிய நேரம் வந்துவிட்டது என்று கருதி நாங்கள் உழைக்க ஆரம்பித்தோம். கடுமையான பணிகள், சொல்ல முடியாத துயரங்கள். அப்படி ஒரு சம்பவம் நடந்தது 1995 என் வீட்டிலேயே நான் வேலூர் சிறையிலிருந்து தப்பித்து வந்தவரில் நான் தங்க வச்சிருக்கிறேன். ஓ, என்னது இல்லத்தில் நான் ஒரு சின்ன குடிசை வீட்டில் வாழ்ந்தவன், இன்னைக்கும் வாழ்ந்துகிட்டு இருக்கிறவன். அந்த குடிசை வீட்டுக்குள்ள தான் அந்த போராளிகளில் ஒரு 4-5 பேர் என் வீட்டுக்குள்ள நான் தங்க வச்சிருந்தேன். இது யாருக்குமே தெரியாது, என் ஊருக்கே தெரியாது. கேட்டால் என்னுடைய வகுப்பு நண்பர்கள்னு சொல்லியிருக்கேன். அப்படித்தான் நாங்கள் அந்த பணியை தொடங்கினோம். சரி, 1995-96 அத்தியாவசிய பொருட்களை எடுத்து செல்கிற நேரத்தில், கடல் வழியாக கடல் மார்க்கமாக சென்று கொண்டிருக்கிற நேரத்தில், குழுக்கள் பிரிக்கப்பட்டு வேலை செய்து கொண்டிருக்கிற நேரத்தில், நானும் அண்ணன் முத்துக்குமார் இன்னும் பிற சில தோழர்களோடு அங்கிருந்து வந்த போராளிகள் சில பேரோடு நாங்கள் அந்த வேலையை செய்து கொண்டிருக்கிற போது, கடலுக்குள் எங்களுக்கும் இந்திய தேசிய இராணுவத்திற்கும் கடற்படைக்கும் மிக கடுமையான தாக்குதல் சம்பவங்கள் நடைபெற்றது. 95-96 காலகட்டங்களில் தமிழீழத்திற்காக அத்தியாவசிய பொருட்களும் ஆயுத தளவாடங்களையும் அனுப்புகிற நேரத்தில் கடுமையான தொடர்ச்சியான வேலைகள், தொடர்ச்சியான பணிகள், எப்படியாவது மக்களை காப்பாற்ற வேண்டும், போராளிகளை காப்பாற்ற வேண்டும் என்கிற ஒரு மிகப்பெரிய லட்சிய வெறியோடு நாங்கள் களமாடி கொண்டிருக்கிற நேரத்தில், நான் அப்பொழுது கல்லூரி மாணவர், சரி, எனக்கு எல்லாமே புதுசு. அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் தான் எனக்கு அந்த பாதையை வழிநடத்தி கொண்டு போயிருக்கிறார். ஆனால் என்னிடம் ஒரே ஒரு விடயத்தை மட்டும் சொல்வார், நீ செய்கிற செயலை வேறு எவரிடமும் சொல்லிவிடாது என்பதிலே எனக்கு மிகுந்த பாடத்தை கற்றுக் கொடுத்தவர் அண்ணன் சுபா முத்துக்குமார். ரகசியம் காக்கப்படணும். நிச்சயமாக அந்த அடிப்படையிலே ஒரு முறை நாங்கள் ஆயுத தளவாடங்களும் அத்தியாவசிய பொருட்களும் தமிழீழத்திற்கு அனுப்பிவிட்டு கடல் மார்க்கமாக நாங்கள் வந்து கொண்டிருக்கிற போது, எங்களுக்கும் தமிழ் இந்திய கடற்படை இராணுவத்திற்கும் மிக கடுமையான தாக்குதல் நடைபெற்றது. அந்த தாக்குதலிலிருந்து நாங்கள் இடைமறித்து எதிர்த்தாக்குதல், அண்ணன் முத்துக்குமார் போன்ற தோழர்கள் கடுமையான எதிர்த்தாக்குதல், கூட புலிகள் இருந்தார்கள், கடுமையான தாக்குதலை முறியடித்து விட்டு நாங்கள் அங்கிருந்து தப்பித்து மணமேக்குடி மார்க்கமாக தமிழ்நாட்டிற்குள் நாங்கள் நுழைகிற போது, மிகுந்த அடர்ந்த வனப்பகுதியான அந்த சதுப்பு நிலக்காடுகளிலே நாங்கள் ஒரு இரவு அதிகாலை வந்து தங்குகிற சூழல். நாங்கள் தங்கியதே ஒரு சில மீனவர்கள் யாரோ தங்கியிருக்கிறார்கள் என்று போய் சொல்லிடுறாங்க. யார்கிட்ட? காவல்துறையிலே, மணமேக்குடி காவல் நிலையத்தில் புகார் பண்ணுறாங்க. அவங்க வந்து சுற்றி வளைக்கிற போது நாங்கள் அங்கிருந்து தப்பிக்கிறோம். அப்படி தப்பிக்கிற போது அண்ணன் முத்துக்குமார் அவர்களுக்கு கடுமையான காய்ச்சல் அந்த காலகட்டங்களில். சரி, அவர் தன் உடல் சோர்வால் வேறு வழி இல்லாமல் ஒரு இடத்துல மரக்கிளையிலே உட்கார்ந்து சோர்வாக இருக்கிற போது அவர் கைது செய்யப்பட்டார். நாங்கள் அதிலிருந்து தப்பித்து விடுகிறோம். நீங்க எப்படி தப்பிச்சீங்க? அது பயங்கரமான சம்பவங்கள். அது அதாவது அந்த சதுப்பு நில காடுகள் என்பது மணமேல்குடியிலிருந்து பறந்து விரிந்த காடு, கிட்டத்தட்ட பிச்சாவரம் வரைக்கும். ஆமா, நீண்ட காடு அது. அந்த காடுகளில் நாங்கள் வந்து ஒரு சில இடங்களில் இடைவெளி இருக்கிறது. அந்த காடுகளில் நாங்கள் தங்கி கொண்டிருக்கிற போது சண்டை நடக்கிறது. அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் என்ன செய்யறானா, நீங்க முதல்ல முன்னாடி ஒவ்வொரு ஆளா நீங்க கிளம்பிடுங்க அப்படின்னு சொல்லி எங்களை ஒவ்வொருத்தரா பிரிச்சு தனித்தனியா அனுப்புறாங்க. என் கூட ரெண்டு புலிகள் கூடவே வர்றாங்க. அப்ப நாங்கள் எப்போதுமே நாங்கள் ஒரு இடத்தை மையமாக வைத்திருப்போம். அந்த இடத்துலதான் நாங்க பிரிஞ்சு போனாலும் சந்திக்கிற ஒரு மைய இடமாக நாங்கள் வச்சிருப்போம். அப்படி நாங்கள் பிரிஞ்சு வருகிற போது, ஆவடையார் கோயிலுக்கும் பக்கத்துல ஒரு இடத்துல எங்களை ஆவடையார் கோயில் ராமநாதன் அவர்கள் எங்களை வந்து ஒரு இடத்துல தங்க வச்சு ரகசியம் பாதுகாக்கிறாங்க. அந்த காட்டு வழியாக நாங்கள் கிட்டத்தட்ட 1-1.5 மணி நேரம் நடந்து வந்திருக்கோம். அப்படி நடந்து வந்துதான் அந்த நிகழ்வுல நாங்கள் வெளியில வர்றோம். அப்ப அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் தன் உடல் சோர்வால் உடல்நிலை சரியில்லாம அவரு அந்த காட்டுக்குள்ள தங்கியிருக்காங்க, சதுப்பு நில காடுகள்ல. அன்றைக்கு அவருக்கு முத்துக்குமாருக்கு உதவிக்கு யாருமே அங்க இல்ல. அவர் எப்படியும் வந்துடுவாருங்கிற நம்பிக்கை எங்கள்கிட்ட இருக்கு. ஏன்னா அவர்கிட்ட ஆயுதங்கள் இருக்கு, நிச்சயமாக வந்து விடுவார் என்பதை எங்களை எல்லாம் முன்னாடி அனுப்பிச்சுட்டு அவர் பின்னாடி வரலாம்னு நினைக்கும் போதுதான் அங்க வந்து மீனவர்கள் சில பேர் வந்து உள்ள யாரோ கண்காணிச்சு காவல்துறைக்கு சொல்றாங்க. அந்த வழக்கிலே பெரும் மதிப்பிற்குரிய பெரும் போராளிகளாக, அஹிம்சை போராளிகளாக இருந்த அண்ணன் புதுக்கோட்டை பாவாணன் உட்பட ஒரு 9 பேர் மீது அந்த வழக்கு புதுக்கோட்டை நீதிமன்றத்திலே நடைபெற்று அது பிறகு விடுதலை செய்யப்பட்டது. அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் அப்பொழுதுதான் கைது செய்யப்படுகிறார் முதன் முதலாக. சரி, அந்த கைது நடவடிக்கைக்கு பிறகு அவர் மத்திய சிறைச்சாலை சென்னையிலே வந்து அடைக்கப்படுகிறார். எங்களுக்கு ஒரு அசைன்மெண்ட் என்னவென்றால், நீங்கள் உங்களது வேலைகளை தொடர்ச்சியாக செய்து கொண்டிருக்கீர்கள் எந்த இடத்திலும். ஆமா, ஈழத்திற்காக எந்த இடத்திலும் உங்கள் வேலைகள் தொய்வு அடையக்கூடாது, அதில் நீங்கள் மிகுந்த கவனம் செலுத்தி செய்யுங்கள் என்று ஒவ்வொரு பகுதியாக பிரித்து வேலை நடக்கிறது. அப்பொழுது அண்ணன் முத்துக்குமாருக்கு பிறகு இன்றைக்கு இயற்கை போராளியாக மாறிக்கொண்டிருக்கிற, இயற்கையை மீட்டெடுக்கிற போராளியாக மாறியிருக்கிற அண்ணன் சியா மணிகண்டன் அவர்கள் ஒரு பகுதியிலே பொறுப்பேற்று மிக கடுமையான பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். முத்துக்குமார் அவர்கள் வந்து சிறைக்கு போன பிறகு இந்த பணிகள்லாம் மணிகண்டன் தான் நிச்சயம் அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. ஆமா ஆமா,
அவரின் மூலமாக நிறைய வேலை திட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நடக்கிறது. அப்பொழுது அண்ணன் மணிகண்டன் அவர்களும் அந்த வழக்கிலே கைது செய்யப்படுகிறார். ஒரு கட்டத்தில் கைது செய்யப்பட்டு அவரும் சிறையிலிருந்து வெளியில வந்து பிறகு மீண்டும் அந்த வேலையை நாம் தெய்வில்லாமல் செய்ய வேண்டும் என்று களத்திலே நாங்கள் போராடி கொண்டிருந்தோம். ஆனால் கடைசி வரை நான் எந்த இடத்திலும் சிக்கவில்லை. அப்படி ஒரு தடவை எல்லாரும் கைது செய்யப்பட்டதற்கு பிறகு அண்ணன் பாவாணன் அவருடைய மைத்துனர் கருப்பையான ஒருத்தர், அவர் வீட்டுக்கு நான் போறேன், என்னாச்சுன்னு கேட்கறதுக்காக போறேன். அவங்க உடனே பதறிட்டாங்க, ஐயோ இங்க வராதா நீங்க கிளம்புங்க அப்படின்னு சொல்லி தண்ணி கூட எனக்கு கொடுக்கல. ஏன்னா அந்த பயந்த சூழல், எங்களை சுத்தி வளைக்கிறாங்க அப்படிங்கறத அவங்க உணர்ந்துருக்காங்க. ஆமா, இருந்தாங்க. அதுல இருந்து நான் தப்பிச்சு என்ன செய்யறேன்னா பொன்னமராவதி பகுதிகளில் நான் போய் தங்கிடுறேன். கல்லூரி மாணவர் ஒரு மாசம் நான் கல்லூரி போகல. சரி, அப்போ அங்கே நான் வந்து தலைமறைவா ஒரு இடத்துல சாப்பிட்றது வெளியில வரமாட்டேன் அப்படியான ஒரு சூழல். அதுக்கப்புறம் ஒவ்வொருத்தரா பிணை கேட்டு வெளியில வந்ததுக்கு பிறகுதான் நான் மீண்டும் வெளியில வந்து கல்லூரி போறேன். எப்படி வந்து முத்துக்குமார் அவர்கள் ரிலீஸ் ஆகுறாங்க? ரிலீஸ் ஆனாங்களா? ஆமா, அந்த வழக்குல வந்து விடுதலை ஆகுறாங்க. அந்த வழக்குல இருந்து பிணையில விடுதலை ஆகி வந்து என்ன செய்யறாங்கன்னா, அண்ணன் இன்றைக்கு தமிழகத்துல மிக பெரும் திராவிட தலைவராக இருக்கிற அல்லது தமிழ் தேசிய தளத்திலே மூத்த தலைவராக இருக்கிற எங்களை எல்லாம் இன்றும் வழிநடத்தி கொண்டிருக்கிற பெருமதிப்பிற்குரிய அண்ணன் குளத்தூர் மணி அவர்களை அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் சந்திக்கிறாங்க. என்ன காரணத்துக்காக குளத்தூர் மணி அவர்களை வந்து முத்துக்குமார் சந்திக்கிறாங்க? அவர்கள் பழைய நட்பு, சாதாரண நட்பு அல்ல. தேசிய தலைவர் பிரபாகரனுக்கு இருந்த நட்பு எப்படியோ அப்படித்தான் அண்ணன் குளத்தூர் மணி அண்ணனுக்கு முத்துக்குமாருக்கும் நட்பாக இருந்தார். சரி, இந்த விடயத்திலே வந்து என்ன சொல்லணும்னா, இதைவிட பெருமதிப்பிற்குரிய தமிழ் தேசிய தலைவர்களில் ஒருவராக இருந்த அண்ணன் வீரப்பனார் அவர்கள் அண்ணன் குளத்தூர் மணியனை நன்கு அறிந்தவர். மேற்கு தொடர்ச்சி மலைகளுக்கு உள்ளே தான் அவருடைய வயல் தோட்டங்கள், மணியனனுடைய வயல் தோட்டங்கள் இருக்கு. அதனால் வீரப்பனும் மணியனும் அடிக்கடி சந்திக்கக்கூடிய நிகழ்வுகள் நடந்திருக்கலாம், அது எனக்கு தெரியாது. ஆனால் என்னிடம் பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அவங்க ரொம்ப மரியாதையாக, அவரை தவிர வேற யாருக்கும் அவர் மரியாதை கொடுத்தாதான் எனக்கு தெரியல, மணியனை விட. ஆமா, நிச்சயமாக 100%. அவரை தாண்டி வேற யாருக்கும் மரியாதை கொடுத்ததா எனக்கு தெரியவே தெரியாது. அண்ணன் மணியண்ணன் அவர்களை மிகப்பெரிய இடத்துலே அண்ணன் வைத்திருந்தார்கள். இடையில பேட்டியில் எல்லாம் வந்து சொல்லியிருப்பாரு, அவர் கடவுள் இவர் கடவுள்லாம் சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் வந்து அன்னைக்கு வந்து சரண்டருக்காக பேசப்பட்ட விஷயங்கள் தானே ஒழிய உண்மையாக மனப்பூர்வமாக அதை சொல்லியிருக்க வாய்ப்பே இல்லை. அதை சொல்லி சிரிப்பாங்க, காட்டுக்குள்ளேயே சொல்லிச்சேன், நான் வேற வழியில சரண்டர்ன்னு சொன்னாங்க, நம்ம அப்படிலாம் பேச வேண்டியிருந்துச்சு. ஆனால் அண்ணன் மணியண்ணன் அவர்களே அவர்களை அந்த இடத்துலே வைக்கவில்லை. அவரை உண்மையிலேயே தனது சொந்த அண்ணனாக நினைத்து பெரிய மதிப்பு கொடுத்தவர் தான் வீரப்பன் அவர்கள். குளத்தூர் மணியனன் வந்து மிகப்பெரிய அளவுக்கு நம்பினாரா வீரப்பன்? நிச்சயமா. ஒரு இடத்துல கூட அண்ணன் மணியண்ணன் அவர்கள் இன்று வரை எந்த இடத்திலும் சரி, தமிழீழ போராட்டத்திலும் சரி அல்லது இங்கே தமிழ்நாட்டு போராட்டத்திலும் சரி, தான் செய்த பணிகளையோ தான் செய்த செயல்களையோ என்றும் அவர் சொன்னதே கிடையாது. ரகசிய மனிதர் தான் குளத்தூர் மணியண்ணன். நிச்சயமா, அது ஏன் சொல்லல அப்படின்னா, அது அவருடைய அதுதான் போராட்ட வலிமை, அதுதான் போராட்டத்திற்கான மூலக்கூறு. ரகசியம் என்பதுதான் போராட்டத்தினுடைய மூலக்கூறு. சில பேர் இப்ப நான் நம்ம நேர்காணல்ல கேட்கிறாங்க, இவருடைய புகைப்படம் வீரப்பனோடு இருந்ததை எடுத்து காட்டுங்க. போராளிகள் யாரும் உண்மையான பெயரை சொல்லாத போது எப்படி புகைப்படம் எடுக்க முடியும்? ஆக அப்படித்தான் அண்ணன் குளத்தூர் மணி அவர்களும் வீரப்பனை பலமுறை சந்தித்திருக்கிறார், என்னிடம் சொல்லியிருக்கிறார், பலமுறை சந்தித்திருக்கிறார். ஏன்னா அவருடைய தோட்டத்திற்கும் பெரியதண்டா காட்டிற்கும் ரொம்ப கிட்ட, பெரியதண்டா காட்டுக்கும் பக்கத்துல ராம்சின்னு ஒருத்தர் மிகப்பெரிய தோட்டம் வச்சிருக்கிறார். இந்த ராம்சி வேற யாரும் இல்ல, நக்கிரன் நிருபருடைய நிருபராக இருந்த சுப்பு அவருடைய அண்ணன் தான். பெரியதண்டா காடு, நான் சொன்னேன் இந்த ஒச்சரப்பன் கோயில்னு சொன்னேன் பாருங்க, உங்கள்கிட்ட ஒரு பதிவு மணி கட்டி இருக்க, மணி கட்டி இருக்கிற அந்த ஒச்சரப்பன் கோயிலுக்கு போகணும்னா கூட இந்த ராம்சி தோட்டத்தை விட்டு தாண்டி தான் போகணும். ஆக ராம்சி தோட்டத்திற்கு மணியண்ணன் தோட்டத்திற்கு ஒரு 3 கிலோமீட்டர், அவ்வளவுதான், 3 கல் தொலைவு. ஆகையால் அவர்கள் நெருங்கிய உறவுலே தான் இருந்தார்கள், இன்று வரை இருக்கிறார்கள். ஆகையால் பெருமதிப்பிற்குரியவர் இந்த இடத்திற்கு வருகிறார் என்றால், ஒரு தமிழ் தேசிய அரசியலை அவர் முன்னெடுத்தார் என்றால், அதற்கு 100% இல்லை 1000% அண்ணன் பெருந்தலைவர் குளத்தூர் மணி அவர்கள் மட்டுமே என்பதை நான் ஆணித்தரமாக சொல்ல முடியும். சுபமுத்துக்குமார் வந்து ரிலீஸ் செய்யப்படுறாரு. ஸோ அதுக்கப்புறமா வந்து குளத்தூர் மணி அவர்களை வந்து அவர் பார்க்குறாரு. அதன் பிறகு என்ன நடந்துச்சு, எப்படி வந்து சுபமுத்துக்குமாருக்கும் வீரப்பனுக்கும் தொடர்பு ஏற்பட்டுச்சு, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். தமிழ் தேசிய போராளியான மணிகண்டன் அவர்கள் வெளி விவகார வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் சிறையை விட்டு வெளியிலே வருவதற்கு முன்னாலேயே அண்ணன் மணிகண்டன் அவர்கள் குளத்தூர் மணியண்ணன் அவர்களை பல முறை சந்தித்து பேசி அடுத்த யுத்த காலத்தை நாம் எப்படி எடுத்துச் செல்ல வேண்டும் என்பதிலே கலந்தாய்வு செய்திருக்கிறார். அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் சிறையை விட்டு வெளியிலே வந்ததற்கு பிறகு ஈழத்திற்கான வேலைகள் மீண்டும் தொடர்ச்சியாக நடைபெற ஆரம்பிக்கிறது. இடையில் தொய்வில்லை, நடந்து கொண்டுதான் இருந்தது.
ஆனால் முத்துக்குமார் அவர்கள் வந்தால் நாங்கள் எங்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகம், வேகமா நடக்கும் நிச்சயமா, அது ஒரு 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 வேகம் நடக்கும், நேர்மையா திடகாத்திரமா நடக்கும், நம்பிக்கையோட நடக்கும், உறுதியா நடக்கும். ஆகையால் அந்த வேலைகளும் தொடர்ந்து கொண்டிருக்கும் போது அண்ணன் முத்துக்குமார் அவர்கள் எங்க போறா எங்க வர்றாருன்னு எங்களுக்கு தெரியாது. நாங்க என்ன நினப்போம், ஈழத்துக்கு போயிருப்பாருன்னு நினப்போம், ஆனால் அவர் ஈழத்துக்கு போயிருக்க மாட்டார். வன்னிக்காட்டிற்கு போறதுக்கு பதிலாக சந்தன காட்டிற்கும் போய்விட்டு வந்திருக்கிறார். அவர் போனதே அண்ணன் பெருமதிப்பிற்குரிய அண்ணன் குளத்தூர் மணியன்னன் அவர்களின் மூலமாகத்தான் பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் கூட தொடர்பு ஏற்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் அண்ணன் சுப முத்துக்குமார் அவர்கள் முதன் முதலாக 1996 நவம்பர் டிசம்பர் மாதங்களில் முதன் முதலாக பெரிய ஒரு வீரப்பனார் கூட ஒரு மிகப்பெரிய சந்திப்பு நடக்கிறது. அந்த சந்திப்பிற்கு உறுதுணையாக இருந்தவர் மதிப்பிற்குரிய அண்ணன் குளத்தூர் மணி அவர்கள். ஸோ அந்த சந்திப்பை பற்றி ஏதாவது உங்கள்கிட்ட சொல்லியிருக்காங்களா, வீரப்பனை சந்தித்த பிறகு அந்த அனுபவங்களை பற்றி ஏதாவது சுபமுத்துக்குமார் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்காரா? அதாவது புலிகள் மீது தீராத பற்று கொண்ட மாபெரும் மனிதர் வீரப்பனார். அதுக்கு எடுத்துக்காட்டு நான் என்ன சொல்கிறேன்னா, வானொலி கேட்குற போது கூட லண்டன் பிபிசி வெரிதாசு வானொலி நிலையம் போன்ற செய்தியாளர்களை விரும்பி கேட்பார். அதில் புலிகள் எங்காவதும் சிங்கள இராணுவத்தை அடித்தாங்கன்னா அன்னைக்கு ஒரு பெரிய சந்தோஷம் அடைவார். பார்த்தா அன்னைக்கு ஒரு விருந்து நடக்கும் இங்கே காட்டுக்குள்ளே. அவர் அப்படி தான் தன்னுடைய ஆசையை வெளிக்காட்டுவார். புலிகள் வெற்றியை வீரப்பன் கொண்டாடி கொண்டாடுவார். அந்த அதே மாதிரி இன்னொன்று நடந்துச்சு. ஒரு முறை வந்து பெரிய தண்டா சின்ன தண்டா வனப்பகுதிகளில் நாங்கள் வந்து வேறொரு வேலைக்காக அப்படி வந்துட்டு போகும்பொழுது அந்த தடத்தின் வழியாக போகிற போது சொன்னார், ஒரு இடத்துக்கு போவோம்ப்பா அப்படி போயிட்டு போவோம் அப்படின்னு சொல்லி எங்களை கூட்டிகிட்டு போகிறோம். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது ஒரு தோட்டம், அந்த தோட்டத்து ஓரத்தில் வரிசையாக கல்லறைகள், அதாவது மண் போட்டு மூடிய மனித உடல் புதைக்கப்பட்ட ஒரு இடம். அங்கே போயிட்டு சூடத்தை கொளுத்தி வச்சுட்டு சாமி கும்பிட்டது. எங்கள்கிட்ட எதுவுமே சொல்லலை, என்னது எது எங்களுக்கே தெரியலை. நாங்கள் என்ன நினச்சோம், வீரப்பனார் கூட சம்மந்தப்பட்டவர்கள் அதிரடிப்படையால் படுகொலை செய்யப்பட்டவனுடைய பிரேதங்கள் இங்கே அடக்கம் செய்யப்பட்டிருக்கு, அதைத்தான் கும்பிட்றாருன்னு நாங்கள் நினச்சிட்டு சாமி கும்பிட்டு ரொம்ப நேரம் அப்படி வேண்டிகிட்டு இருந்தார். முடிஞ்சோம் போலாமாப்பா, நேராச்சு, நம்ம அந்த காட்டை தாட்டணும் அப்படின்னு சொன்னால் நான் கேட்டேன், என்னென்ன இது இதை திடீர்னு வந்து கும்பிட்டு போகிறீங்க, யார் இவங்கெல்லாம் கும்பிட்டு சொன்னார், தமிழீழத்திலிருந்து பயிற்சிக்காக தமிழகத்திற்கு வந்து பயிற்சி எடுக்கிற போது துப்பாக்கிகள் கைமாறி சுட்டு தன்னை வீழ்ந்து போன மாபெரும் மகத்தான மாவீரர்கள் அவங்க இங்கே தான் புதைக்கப்பட்டிருக்கிறாங்க, புலிகள் புதைக்கப்பட்டதுனால தான் இந்த ஊருக்கு பேர் புலியூர், அதனால் அவங்கள நம்ம இந்த பகுதியில் வரும்போது நான் கையெடுத்து கும்பிட்டு போகிறது வழக்கம், அவங்கள கும்பிட்டா எனக்கு ஒரு ஆத்ம திருப்தி கிடைக்குது அப்படிங்கிற விஷயத்த எங்கள்கிட்ட பதிவு பண்ணுறாரு. அப்படி மாபெரும் மகத்தான மாவீரர்கள் தமிழ்நாட்டில் தமிழீழத்திலிருந்து வந்து இன்னும் மண்ணுக்குள் புதையுண்டு கிடக்கிற மாபெரும் மண்ணின் விதைகள் அங்கே உறங்கி கொண்டிருக்கிறார்கள். இது ஒரு காலத்தில் நிச்சயமாக மாவீரர் நாள் கொண்டாடப்படுகிற ஒரு சூழல் தமிழ்நாட்டில் வருகிற போது அந்த கல்லறைகள் புதுப்பிக்கப்படும். எப்படி தமிழீழத்தில் மாவீரர்களுக்கு கல்லறை இருந்து தேசிய தலைவன் வருடந்தோறும் வந்து உரையாற்றினார்களோ அந்த சம்பவங்கள் அந்த கல்லறை புதுப்பித்ததற்கு பிறகு நீங்க சொன்ன அந்த புலிகள் புதைக்கப்பட்ட இடம் வந்து குளத்தூர் மணியனுடைய சொந்த தோட்டம், அதெல்லாம் வந்து புலிகள் பேசி எடுத்தாங்க. நிச்சயமா அந்த இடம் தான் அது. நிச்சயமாக புலிகளுக்கு செய்த உதவியை போல் அண்ணன் குளத்தூர் மணியனன் அவர்கள் செய்த உதவியை போல் அண்ணன் புதுக்கோட்டை பாவாணன் அவர்கள் செய்த உதவியை போல் தமிழ்நாட்டில் வைகோ அவர்கள் செய்த உதவியை போல் அண்ணன் திருமாவளவன் செய்த உதவியை போல் எந்த தலைவர் பெருமக்களும் இந்த மண்ணில் செய்யவில்லை. ஆனால் கோவை ராமகிருஷ்ணன் அவர்களையும் இதில் நாம் சேர்க்கப்பட வேண்டும். இவர்கள் செய்த தியாகங்கள் இந்த மண்ணில் என்றைக்கும் எழுதப்பட வேண்டியவை. ஆகையால் தான் இந்த பேட்டியிலே நான் அவர்களை குறிப்பிட்டாக வேண்டிய தேவை ஏற்படுகிறது நான் சொல்லுவேன். ஒரு இடத்துல கூட அவங்க நீங்க சொன்ன யாருமே வந்து புலிகளுக்கு உதவி செஞ்சேங்கிறத வந்து வெளிப்படையா சொன்னதில்லை. அது எப்போதுமே போராளிகள் உண்மையை சொல்ல மாட்டார்கள். நான் போராளியா இருந்து உண்மையை சொல்றது எனக்கே ஒரு மாதிரியா தான் இருக்கு. ஏன்னா நீங்கள் கேட்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக நான் அதை சொல்லிட்டு இருக்கேன். இவர்களெல்லாம் இந்த தமிழக அரசியல் வரலாற்றில் அல்ல, தமிழீழ தேசிய அரசியல் வரலாற்றிலும் இவர்கள் பதிக்கப்படுவார்கள். அந்த பொன்னெழுத்துகள் பொறிக்கப்படும். அதற்கான கால தேவைகளுக்காக என் தலைவன் பிரபாகரன் விரைவில் வருவார். அந்த நம்பிக்கை உண்டு. சரி, நிச்சயமா என்னுடைய கேள்வி என்னன்னா, புலிகள் சமாதியை வந்து வீரப்பன் வழங்கியிருக்காரு. வீரப்பனுக்கும் புலிகள் மேல வந்து ரொம்ப அபரிமிதமான நம்பிக்கை இருந்ததெல்லாம் நீங்க சொல்லியிருக்கீங்க. ஒரு சன் டிவி நியூஸ் சன் டிவி நேர்காணல ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாரு, ராஜீவ்காந்தி வந்து இலங்கைக்கு அமைதிப்படை அனுப்பது ரொம்ப தப்புன்னு சொல்லியிருப்பாரு. ஸோ எந்த அளவுக்கு வந்து ஈழ அரசியலை நம்பினாரு, எந்த அளவுக்கு விடுதலை புலிகளை வந்து வீரப்பன் நம்பினாரு, ஏதாவது சம்பவங்கள் இருக்கு, அதை பற்றி சொல்ல முடியுமா? அதாவது நான் ராஜீவ்காந்தி கொலை வழக்குகளுக்குள் செல்ல விரும்பவில்லை. சரி, காரணம் அது ஒரு முடிந்து போன வழக்கு, அந்த வழக்கிற்கும் விடுதலை புலிகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்று தேசிய தலைவர் பிரபாகரன் சொல்லியிருக்க அறிவித்திருக்கிறார். ஆமா, அது ஒரு துன்பியல் சம்பவம்னு சொல்லியிருக்காங்க. நிச்சயமாக
அந்த சம்பவத்திற்கும் புலிகளுக்கும் எந்த சம்பந்தமும் இன்று வரை இல்லை. ஆமா, அதை செய்த பெருமக்கள் எல்லாம் இங்கே தான் உலாவிக் கொண்டிருக்கிறார்கள், இந்திய தேசியத்தில் தான் உலாவுகிறார்கள். ஆனால் பெருமதிப்பிற்குரிய வீரப்பனார் அவர்கள் விடுதலை புலிகள் ராஜீவ்காந்தி கொலை வழக்கிலே, அதற்கு முன்னாடி ராஜீவ்காந்தி இந்திய படையை இலங்கைக்கு அனுப்பிய, தமிழீழத்திற்கு அனுப்பிய அந்த சம்பவத்தை பத்தி குறிப்பிடுகிற போது சொல்லுகிறார், நம்ம படை அழிக்கணும்னு துணை ராணுவ படை அனுப்பினால நான் நாலு பேரை வச்சுக்கிட்டு போராடினே, எனக்கிட்டே இவன் ஜெயிக்க முடியல, இல்லை என் தம்பிய என் பிள்ளைய போராடிக்கிட்டு இருக்கு தமிழீழத்துல, இங்க ஓயவு நீ 20,000 போரை கொண்ட நீ வச்சுக்கிட்டு என் பிள்ளைகள நீ நாசப்படுத்துவானா, என் பிள்ளைய பாத்துக்கிட்டு இருக்குமா அண்ணா, அடிச்சிச்சு பாருங்க போராடி இருப்ப, கவுந்தானுங்களா மண்ணா, ஓடி வந்துட்டானுங்களா, 8,000 பேர் செத்தானுங்க, என் மக்களை எவன் துன்பப்படுத்தினாலும் அவனுக்கு பதில் இதுதானே, என் தம்பி பிரபாகரன் செஞ்சிட்டாரு, நானும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன், ஆகையால என் தம்பி செய்யறதான் நான் செய்யறேன், நான் செய்யறதுதான் என் தம்பி செய்யறாரு, அதனால ரெண்டு போராட்டமும் ஒண்ணுதான் அப்படிங்கிறதுல ஆணித்தரமாக அண்ணன் வீரப்பனார் நம்பினான். சரி, என்னுடைய கேள்வி என்னவா இருக்குன்னா, முதல் முதல்ல வந்து காட்டுக்குள்ள போன இயக்கம் வந்து தமிழ் தேசிய மீட்சிப்படை தான். தமிழ் தேசிய மீட்சிப்படை போனதுக்கு பின்னாடி வந்து தோழர் தமிழரசன் துவங்கிய தமிழ் தேசிய விடுதலை படை உள்ள போறாங்க, அதுக்கப்புறம் விடுதலை இயக்கம் உள்ள வராங்க. ஸோ எப்படி வந்து வீரப்பனுக்கும் மற்ற ஆயுத குழுக்களுக்கும் எப்படி தொடர்பு ஏற்படுத்தி எதனால அவங்க காட்டுக்குள்ள வராங்க, அந்த சம்பவத்தை பத்தி எங்களுக்கு சொல்ல முடியுமா? தமிழ் தேசிய மீட்சிப்படை அதன் சுப முத்துக்குமார் தலைமையிலே நாங்கள் எல்லாம் இயங்குகிற போது, தமிழ்நாடு விடுதலைப்படையினுடைய தலைவராக தோழர் தமிழரசனுக்கு பிறகு தலைமறை வாழ்க்கையிலே வாழ்ந்து பல தமிழ் தேசிய குழுக்களை ஒருங்கிணைத்து தமிழீழத்திற்காக தன்னையே அர்ப்பணித்த பெரும் தமிழ் தேசிய போராளி மாறன் தலைமையிலே தமிழ்நாடு விடுதலைப்படை இயங்கியது. சரி, மாறன் போன்றவர்கள் ஆயுத பயிற்சி எடுத்திருந்தாலும் மற்ற தோழர்கள் கொள்கை ரீதியான பயிற்சிகள் மட்டுமே எடுத்தார்கள். அவர்களுக்கும் ஆயுத பயிற்சியை எடுத்து அவர்கள் முறையான போராளிகள் ஆக்கப்பட வேண்டும் என்பதே மாறன் குறியாக இருந்தார்கள். அந்த அடிப்படையில் அண்ணன் முத்துக்குமார் அவர்களும் அண்ணன் மாறன் அவர்களும் இணைந்து நாம் ஒரு களத்தை வென்றாக வேண்டும் என்று கருதிய காரணத்தால் அண்ணன் வீரப்பனாரிடம் ஐக்கியமாகிவிட்டார்கள். அதிலே தமிழ்நாடு விடுதலை படையைச் சேர்ந்த ரேடியோ வெங்கடேஷன், செலியன், சமரன், இனியன், அன்றில், இந்த மாதிரி தோழர்கள், ஆலப்பாக்கம் முரியேஷன், நெல்லிக்குப்பம் ரமேஷ் போன்ற தோழர்கள் எல்லாம் அதில் இணைந்து ஏற்கனவே பதிவு செஞ்சிருந்தேன் மேக்கியம் ரங்கசாமி கொலை வரை தமிழ் தேசிய மீட்சிப்படை அங்கே களத்திலே நின்று கொண்டிருக்கிறது. அதன் பின்னாடிதான் மற்ற மேக்கியம் ரங்கசாமி கொலை நடந்து 13 நாட்களுக்கு பிறகு, 10 நாட்களுக்கு பிறகு நாங்கள் அந்த இடத்தை விட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். 10 நாளும் அங்கேதான் தங்குறோம், அந்த அவர் புதைக்கப்பட்ட இடத்துல தான் தங்குறோம். அதற்கு பிறகு நாங்கள் அங்கிருந்து இடம்பெயர்ந்து ஒரு 3-4 நாட்கள் நடைபயணமாக போய் வேறொரு இடத்துலே, அது உச்சிக்குழி போலி என்கிற இடத்துலே நாங்கள் வந்து இருக்கிறோம். அங்கே தான் ஆயுத பயிற்சியை நாங்கள் மீண்டும் ஆயுத பயிற்சியை எடுத்துக்கொள்கிறோம். சரி, அது அடர்ந்த வனப்பகுதி என்பதால் நாங்கள் துப்பாக்கி சுடுகிற போது கூட அது யாருக்கும் சத்தம் கேட்காது, வாய்ப்பில்லை, அந்த மாதிரி அடர்ந்த வனப்பகுதி. அங்குதான் தோழர் மாறன் அவர்கள் தலைமையில் இயங்குகிற தமிழ்நாடு விடுதலைப்படை காட்டிற்குள் வருகிறார்கள். அப்போதான் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இவங்க எல்லாம் இப்போ புதுசு, அவங்களும் ஒருத்தர் ஒருத்தராக தான் வர்றாங்க, ரெண்டு பேராக தான் உள்ளே வந்தாங்க. சரி, இதில் சில தோழர்கள் வந்து கொள்கை ரீதியாக வந்தவர்கள் காட்டிலே அதிக நாட்கள் நீடிக்க முடியவில்லை. ஆமாம், அதிலே பார்த்தீங்கன்னா நாங்கள் அந்த நேரத்தில் 1999 உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி, அப்போ வந்து வானொலியில் நானும் ஆனால் சத்தியமூர்த்தி போன்ற தோழர்கள்லாம் கமெண்ட்ரி கேட்டுக்கிட்டே போவோம், வர்ணனையை கேட்டுக்கிட்டே போகும்போது இந்த கிறுக்கு பிடிச்சி எட்ட விளையாட்ட கேட்டா தான் என்ன போலீஸ்கார பசங்களை கூட்டியாந்து விட புரிய அப்படின்னு எங்களை திட்டுவார், வீரப்பனங்களை திட்டுவாரு. ஆமா, நாங்கள் இருந்தாலும் அதை கேட்டுக்கிட்டே போவோம், அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது, அதெல்லாம் பிடிக்காது. அப்போ ஓலங்கான்னு ஒருத்தன் கிரிக்கெட் பிளேயர், ஆனால் அதை வந்து சிம்பாப்பேயா தென்னாப்பிரிக்காவானு எனக்கு தெரியல, நினைவு இல்லை, அந்த ஓலங்கான ஒரு கிரிக்கெட் பிளேயர் நல்லா பந்து விஷயம் இருக்கு, நாங்கள் வானொலியில் தானே கேட்குறோம். அப்போ அவனை மாதிரியே அவன் ஒருத்தன் ஓலங்கா ஓலங்கான்னு ஒருத்தன், அவன் ஓலங்காவை நான் ஏற்கனவே தொலைக்காட்சியில் நம்ம வெளியில் இருக்கும்போது பார்த்துருக்குறோம். அவன் விளையாடும் போது என்ன செய்யணும், அந்த ஓலங்கா மாதிரியே ஒருத்தன் அங்கே வந்தான், அவன் பேர் உண்மையான பேர் எனக்கு தெரியல, மறந்துட்டேன், ஆனால் நாங்கள் வச்ச பேர் ஓலங்கா. அவன் எப்போ பார்த்தாலும் காட்டை விட்டு போகிறேன் போகிறேன் போகிறேன்னுகிட்டே இருப்பான். ஒரு நாள் அண்ணன் பெரியவங்க சொன்னாங்க, நீங்கள் போகிறேன் போகிறேன்னு சொல்கிறேன், போக விடாமல் ஏதாவது ஒன்று பண்ணி விடுங்க அப்படின்னாரு. நாங்களே முடிவெட்டிக்குவோம். சரி, அப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், அவன் நல்லா முடிவு வச்சிருந்தான், நான் என்ன செஞ்சுட்டேன், அவனுக்கு கரையை மாதிரி கரைச்சி விட்டு அவன் வெளியில் போக மாட்டேன் அப்படின்னு நாங்கள் முடிவு பண்ணுறோம். முடிவு பண்ணி அவனை நக்கரை கூட அவனுக்கு தலைமுடியை வெட்டி அவனை போக விடாமல் 1 தடுத்தோம். அப்போ சிரிப்பா ஓலங்கா ஓலங்கன்னா அவரே சிரிப்பார், என்னப்பா ஓலங்கா அது ஒரு கிரிக்கெட் பிளேயர் அப்படிங்கிற இந்த மாதிரி சம்பவங்கள் தமிழ்நாடு விடுதலை படையிலேருந்து வந்தவங்க. அதுக்கப்புறம் அந்த பையன்லாம் வெளியில் வந்துட்டார், அதுக்கு சமரன் போன்ற தோழர்கள்லாம் வெளியில் நிற்க முடியாமல் வந்தாங்க. இதுதான் தமிழ்நாடு விடுதலைப்படை வந்து ஐக்கியமான, அந்த தமிழ்நாடு விடுதலைப்படை தான் தமிழ் தேசிய மீட்சிப்படை
உள்ள வந்து அண்ணன் தோழர் முத்துக்குமார் போன்ற தலைவர் பெருமக்கள்லாம் வந்து சில சம்பவங்களில் காவல்துறையிடம் சிக்கிடுறாங்க. மீட்சி படையில நான் ஒரு ஆள் தான் காட்டுக்குள்ள இருக்கேன். சரி, எல்லாருமே சிக்கிடுறாங்க. அதாவது முத்துக்குமார், சத்தியமூர்த்தி, மணிகண்டன் போன்ற தோழர்கள்லாம் காவல்துறையில பிடிபட்டதற்கு பிறகு தமிழ் தேசிய மீட்சி படையில் நான் ஒருவன் மட்டும்தான் அங்கே காட்டுக்குள்ள இருக்கீங்க. ஆமா. சரி, அதற்கு பிறகு தமிழ்நாடு விடுதலை படை நாங்கள் எல்லோரும் இணைந்துதான் பணி செய்து கொண்டிருக்கிறோம். அப்படித்தான் தமிழ்நாடு விடுதலை படை அங்கே ஐக்கியமானது. ஆனால் ராஜகுமார் கடத்தலுக்கு பிறகு வெள்ளியங்கிரி மலைக்கு நாங்கள் இடம்பெயர்ந்து செல்லுகிற போது, கோவை வெள்ளியங்கிரி, ஆமா, அங்கே செங்காடி என்கிற வனப்பகுதியிலே கடுமையான தாக்குதல், காவல்துறைக்கும் விடுதலை படைக்கும் கடுமையான தாக்குதல் நடக்கிறது. இருவருக்குமான சண்டை, அதுல கூட நெல்லிக்குப்பம் ரமேஷிற்கு காலிலே குண்டுகள் படுகிறது. அதற்கு பிறகு அவர் கைது செய்யப்படுகிறார்கள், ஒவ்வொருத்தராக கைது செய்யப்படுகிறார்கள், வெளியிலே வந்து கைது செய்யப்படுகிறார்கள். அப்பொழுது காட்டூருக்குள் நான்கு பேர் தான் பயணிக்கிறார்கள். சேத்துக்குழி கோவிந்தன், சந்திரகவுண்டா, இந்த மூன்று பேர் தான் பயணிக்கிறார்கள். அதுக்கப்புறம் ஒரு நபர், அவர் பேர் எனக்கு தெரியல, மறந்துட்டேன், அந்த நாலு பேர் தான் பயணிக்கிறாங்க. அதற்கு பிறகுதான் நாகப்பா கடத்தல் நடக்கிறது. நாகப்பா கடத்தலுக்கு பிறகுதான் தமிழ்நாடு விடுதலை இயக்கம் என்கிற ஒரு இயக்கம் புதுசாக காட்டுக்குள்ள காட்டுக்குள்ள வர்றாங்க. அவங்க யாருன்னா, சுப இளவரசன் தலைமையிலான, அது ஒரு அரசியல் இயக்கம். அந்த இயக்கம் தான் என்ன செய்யறாங்க, வீரப்பண்ட வந்து சேரணும்னு முடிவு பண்ணி, அவங்க ஏதோ பணத்திற்காகத்தான் வந்ததாக என்கிட்ட சொன்னாங்க. ஏன்னா அந்த உண்மையான போராளியா இருந்தா AK-47 ரக துப்பாக்கியை கொண்டுகிட்டு போய் விற்க வேண்டிய அவசியம் இல்லையே. அவர்கள் அங்கே வித்தார்கள், அதுல காசு பார்த்தார்கள், என்னிடம் சொன்னார்கள். எடுத்துட்டு வந்தாங்க தமிழ்நாடு விடுதலை இயக்கம். ஆமா, அதுல பாருங்க, நான் யாராருன்னு சொல்லிடுறேன். குத்தாலங்குமார் கிருஷ்ணமூர்த்தின்னு ஒருத்தர், குத்தாலம் கிருஷ்ணமூர்த்தி அவர் பேரும். அதுக்கப்புறம் வந்து மிலிட்ரி பெரியவர்னு ஒருத்தர், சரி, அவர் பேர் வந்து பாண்டுரங்கன். அவர் பேர் பாண்டுரங்கன், அவர் வந்து ஒரு எக்ஸ் மிலிட்ரி மேன் அவரு. அதுக்கப்புறம் வந்து வல்லம் அறிவழகன், அந்த இறுதியாக வீரப்பன் கூட இறந்த அந்த தம்பி பேரு சேதுமணி. சேதுமணி இவங்க எல்லாமே அந்த தமிழ்நாடு விடுதலை இயக்கத்தை சார்ந்தவர்கள். அப்பொழுது தமிழ்நாடு மீட்சி படையும் இல்லை, தமிழ்நாடு விடுதலை படையும் கிடையாது. கடைசியா தமிழ்நாடு விடுதலை இயக்கம் தான், விடுதலை இயக்கம் தான் வீரப்பன் கூட பயணிச்சாங்க. அவங்களும் வந்து பணத்துக்காக தான் வந்து வீரப்பன் கூட வந்து சேர்றாங்க. ஆமா, நிச்சயமாக பணத்துக்காகத்தான் வந்து சேர்ந்தாங்க. அவருக்கும் ஆளு அந்த நேரத்துல குறைவா இருந்ததுனால இவங்க எல்லாம் பயணிக்க வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுச்சு. வீரப்பன் அவங்க நம்பினாரு, நம்பினாங்க. அது எந்த ரீதியில நம்பினாருன்னு தெரியல. அப்போலாம் நாங்கள் சிறையில இருந்தோம். சரி, நாங்கள் சிறையில இருந்தோம். அப்போ நீங்களும் வந்து போலீஸ் கிட்ட மாட்டிக்கிட்டீங்க. ஆமா, நாங்க எல்லாரும் பிடிபட்டோம். நாங்க எல்லாருமே வந்து காட்டி கொடுக்கப்பட்டு தான் பிடிபட்டோம். ஆக அந்த மாதிரி ஒரு சூழலை அங்கே உருவாக்கியதற்கு பிறகு நாங்கள் சிறையில் இருந்தே சில அசைன்மெண்ட்டுகளை அண்ணன் முத்துக்குமாரும் வீரப்பனாருடைய அண்ணன் மாதையன் அவர்களும் சில அசைன்மெண்ட்டுகளை இட்டு இப்படி தான் இருக்கணும்னு சொல்லியும் நாங்கள் பயணித்தோம். ஆனால் அவர்கள் எந்த அடிப்படையில் பயணித்தார்கள் என்று எமக்கு தெரியாது. ஆனால் ஒரே ஒரு விடயம், அந்த மிலிட்ரி பெரியவர் என்ற பாண்டுரங்கன் இருக்கிறார் பாருங்க, அவரும் அந்த தமிழ்நாடு விடுதலை இயக்கத்தினுடைய பொதுச் செயலாளர் என்று அறிவிக்கப்பட்ட வல்லம் அறிவழகன் தான் இறுதி காலகட்டத்தில் அண்ணன் வீரப்பனார் இறக்கிற காலகட்டத்தில் காவல்துறைக்கு மிகப்பெரிய உதவியாக இருந்தவர்கள். சோ ஆட்காட்டிக்கலாம் ரெண்டு பேரும். அவர்கள் வீரப்பனாருடன் இணைந்தது மட்டுமல்ல, காவல்துறைக்கு இணக்கமாக இருந்தவர்கள். சோ ஆட்காட்டிக்கலா தான் காட்டுக்குள்ளேயே வந்திருக்காங்களா? ஆமா ஆமா, அவர்களால் தான் வீரப்பன் இறுதி வாழ்வை முடிக்க வேண்டிய சூழல் உருவாகியிருக்கிறது. நான் இதை ஏன் சொல்கிறேன்னா, பகிரங்கமாக ஏன் சொல்கிறேன்னா, இந்த விஜயகுமார் ஒரு திரைக்கதை எழுதியிருந்தார் பாருங்க, அந்த புத்தகம் தீ வைத்து எரிக்கப்பட வேண்டிய புத்தகம், அது பொய் புத்தகம். உண்மையான செய்தியை நாங்கள் விரைவிலே சொல்லுவோம். அந்த பாண்டுரங்கனும் அந்த வல்லம் அறிவழகனும் தான் சேதுமணியை கையில் வைத்து கொண்டு இறுதியில் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை அவர்கள் அரங்கேற்றி முடித்திருக்கிறார்கள். வீரப்பன் மரணத்துக்கு தமிழ்நாடு விடுதலை இயக்கம் தான் ஒரு காரணம். நிச்சயமா, அதன் அடிப்படையில் தான் வல்லம் அறிவழகன் 2006 தமிழ் தேசிய குழுக்களால் வெட்டி வீழ்த்தப்படுகிறார். வீரப்பனை காட்டி கொடுத்தாருங்கிற ஒற்றை காரணத்துக்காக கொல்லப்படுறாரா? நிச்சயமா, நிச்சயமாக, ஆணித்தரமாக. அந்த வரலாறுகள் பிறகு பதிவு செய்யப்படும். அவர்கள் எப்படி வீழ்ந்தார்கள் என்பதை நான் கண்டிப்பாக சொல்லுவேன். இவ்வளவு நேரம் நான் கேட்ட கேள்விகளுக்கு உங்களுடைய அனுபவங்களை பதிலாக சொன்னமைக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.